இன்னும் சொல்ல போனால் பிறை சம்பந்தமான விவகாரத்தை பேசுகிறாரு சரி ஓகே பிறை சம்பந்தமான விவகாரத்தை எடுங்க இதில் என்ன விஷயம் உண்மையிலே பிறை சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன எஸ்எல்டிஜேயில் இருக்கக்கூடிய எல்லா பொதுவாக எல்லா தாய்க்களுடைய நிலைப்பாடும் என்னன்னு சொன்னால் பிறை சம்பந்தமான நிலைப்பாட்டில் மாநில நிர்வாகம் அறிவிச்சாங்களே அதில் மாற்றுக்கருத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உடன்பாடு கிடையாது சரியா இதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் இப்போ பஞ்சாயத்து வருது வரும்போது மாநில நிர்வாகம் அந்த பெருநாள் தினத்தில் அறிவிப்பு போடுறாங்க போடும்போது நாங்கள் என்ன செஞ்சோம் முதலாவதாக அது சம்மந்தமாக கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களே நாங்கள் தான் ரசானு நான் வந்து ஆரம்பத்தில் அந்த குரூப்பில் என்ன செய்கிறோம் மாநில நிர்வாகிகள் இருக்கக்கூடிய மாநில தாய்க்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கேள்வி கேட்குறோம் இது வந்து தவறு மாதிரி இருக்குதே இதை வந்து ஏற்றுக்கொள்ள இயராதே என்று சொல்லி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறோம் பேசி வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்குது அப்போ என்ன முடிவு வந்துச்சு நீங்களும் சொன்னீங்க தானே இது வாட்ஸ்அப்பில் பேசினா சரி வராது நேரடியாக ஒரு தாய் அனுப்பி நாங்கள் இதுக்கு தீர்வு காணுவோம் என்று தானே கடைசியாக முடிவெடுக்கப்பட்டது அப்போ அதற்கு பிறகு மாநில நிர்வாகத்தில் இருந்து வர இருக்கிறாங்க தாய்க்கள் வந்து வர இருக்கிறாங்க உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ வரதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல வேறு வேறு பஞ்சாயத்தில்லாம் வந்திருக்கிறதுனால வரதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ ஹஜ்ஜி பருநாளைக்கு பின்னாடி வரலாம்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுக்குள்ளே என்ன அவசரமா வழி கட்டுட்டாங்க அக்கீதாவில் வழிகேட்டில் போயிட்டாங்க அதனால் நாங்கள் ஜமா விட்டு நீங்குறோம் அக்கீதாவில் வ வழி தவறிட்டாங்க அதனால் நாங்கள் ஜமாத் விட்டு ஒதுங்கி கொள்கிறோம் அதனால தான் தமிழ்நாடு தவஹி ஜமாத்துலேருந்து ஒதுங்குறோம் என்று சொல்லி இப்போ நீங்கள் கிளம்புறீங்களே இது உண்மையிலே நியாயமாக நீங்கள் செய்கிறது இது உண்மையிலே பிறை விஷயம்ன்றது வந்து ஒரு அக்கீதா பிரச்சனையா இப்போ அக்கீதா பிரச்சனைமாய் சித்தரிக்கு சித்தரிக்கிறீங்களே சரி ஓகே அக்கீதா உங்கள் வாதப்படி அக்கீதா பிரச்சனையாகவே இருக்கட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நியாயமான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் ஆஹா பிறநாள் பிரையில வந்து அக்கீதாவுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க அக்கீதாவுக்கு மாற்றமாக போனால் கொள்கை தான் எங்களுக்கு உசுறு கொள்கைக்கு மாற்றமாக போயிட்டாங்க இனிமே இந்த ஜமாத்தில் இருந்து பிரயோஜனம் கிடையாது இந்த ஜமாத்தை விட்டு நான் விலை கொள்கிறேன் தற்காலிகமாக விலை கொள்கிறேன் பொதுக்குழுவை கூட்டு என்று அறிவிச்சிருக்கணுமா இல்லையா அதை செஞ்சீங்களா ஏன் குத்துக்களுமா இருந்தீங்க ஏன் சத்தம் இல்லாமல் இருந்தீங்க என்ன நோக்கம் அந்த டைம் சத்தம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ பிஜே பேசுனதுக்கு பின்னாடி அக்கீதாவில் பிள்ளை பிஜே விலையை வந்து கிளப்பி விட்டதுக்கு பின்னாடி உசுப்பேற்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்களா வழி வழிகட்டி போயிட்டார்கள் அவள் பிஜே பேசும்போது நீங்கள் கோமாலையாக இருந்தீங்க பிஜே பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதோ இது அக்கீதா பிரச்சனைன்னு சொல்லி அறிவிப்பு போட்டு போக வேண்டியதானே கிளைகளுக்கு சொல்ல வேண்டியதானே அப்போ அதை செய்யாமல் இருந்துட்டு இப்போ பிஜே பேசுனதுக்கு பின்னாடி பார்த்தீர்களா வழிகட்டு விட்டார்கள் பார்த்தீர்களா அக்கீதாவை வழிகட்டு விட்டார்கள் என்று சொல்லி பேசுவார்கள் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன இது கொள்கைக்காக வேண்டி பேசக்கூடிய குரூப்பாக பிஜேக்காக வேண்டி பேசக்கூடிய குரூப்பா பிஜே இருக்கும்போது பிஜே வாய துறக்காமல் இருக்கும்போது ஒன்றும் இல்லை அது வந்து மசாலா பிரச்சனை தான் நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அது வரைக்கும் ஓகே அதுக்கு பிறகு பிஜே பேசினதுக்கு பின்னாடி அது அப்படியே அக்கீதா பிரச்சனையாக மாறி ஜமாத்தை விட்டு கிளண்டு போங்க இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டோமா இதுக்கு தான் கிளைகளை வந்து நாங்கள் உருவாக்கினோமா அப்போ என்ன மாதிரி சுயநலத்துக்காக வேண்டி எப்படி மக்களை கிளைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் கிளை மக்கள் சிந்திக்க வேண்டும் இவர்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி ஜமாத்துடைய கட்டமைப்பையும் சிதைக்க கூடாது தவுஹி ஜமாத் டி இருந்து ஒதுங்கணும்னா எல்லாருமா சேர்ந்து பேசி ஒதுக்கிட்டு போம் தனித்தனி ஆளுக்கால் கலண்டு போறதுல எந்த நன்மையும் கிடையாது